டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்களான இருக்கணும். நான் அவர்லேருந்து பி என் பைக்குமார் பேசுகிறேன். இந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஆர்எக்ஸனில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆல்ட்ரேஷன்னா ஏற்கனவே ரெகுலேட்டர் ஆல்ட்ரேஷன் பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம குரூப்பில் போட்டாச்சு. இதில் என்ன ஒன்று பண்ணியிருக்கோன்னா, ஹெட்லைட் வந்து இந்த வண்டிலேருந்து டிசி அதான் ப்ரொஜெக்ஷன் பல்பு வச்சுனால ஆன்னரியாக பண்ணுறப்போ பேட்டரி வந்து லோ ஆயிடுது. இது பார்த்திங்கன்னா பஜாஜினுடைய 6000 யூனிட்டு, பஜாஜ் பிளாட்டில் அந்தமாதிரி 6000 யூனிட்டு. எப்பவுமே இந்த ப்ளூவில் ஒயிட் கோடு தான் வந்து பேட்டரி இன்புட்டு லைனாக போகும். இதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த எமகோ ஆர்எக்ஸனில் வர ஹெட்லைட் பவரை வந்து பேட்டரி இன்புட்டில் கொடுத்துட்டு ஹெட்லைட் பவர் லைன் வந்து பேட்டரிக்கு வந்து இதுக்கு வந்து அவுட் புட் பார்த்திங்கன்னா எமகோ ஆர்எக்ஸனில் ஒயிட்டில் வரும். அதை வந்து எல்லோக்கும் லைனை மாற்றிருக்கோம். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. இதனால் வந்து பேட்டரியுடைய பேக்கப் டைம் வந்து அதிகமாக இருக்கும். இது நான் ஒரிஜினலாக பண்ணுறப்போ கொஞ்சம் லோவாக இருக்கும். ஏன்னா 2.5 பேட்டரின்னு போகும்போது இப்போ 4 ஆம்பியர் பேட்டரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குது. அப்போது வந்து நமக்கு லோடு அதிகமாக இருக்கும். நிறைய நண்பர்கள் டயடு போட்டு வண்டி நாசம் பண்ணிடுவாங்க. டயடெல்லாம் போட்டுவிட ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஒரிஜினல் ரெகுலேட்டர் போட்டு ரெடி பண்ணுறப்போ பேட்டரி லைஃப் இருக்கும். வண்டி எட்ஜெட் பல்பும் பீஸ் போகுது. சார்ஜிங் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதை பற்றி நிறைய வீடியோக்கள் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பற்றி நம்ம இந்த ரெகுலேட்டர் ஆல்ட்ரேஷன் பற்றி போட்டனால இதோட விளக்கம் திரும்ப தேவையில்லை. இந்த லைனை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒயிட்டில் ஒயிட் லைன் பல்ப் ஒயரை வந்து ப்ளூக்கும் எல்லோ வர லைனை வந்து ஒயிட்டுக்கும் மாற்றிடணும். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. இதனால் வந்து பேட்டரி பேக்கப் டைம் அதிகமாக இருக்கனால பேட்டரிக்கு ஒன்று லைஃப் அதிகமாக இருக்கும். அதுமாதிரி இந்த வண்டியில் வந்து டிஜிட்டல் மீட்டர் போட்டிருக்காங்க. டிஜிட்டல் மீட்டருங்க லைன் ரொம்ப ஆர்பிஎம் மீட்டர் வரைக்கும் எல்லாமே ஒர்க் ஆகும். ஆர்பிஎம் மீட்ரு ஃபீல்ட் மீட்ரு டேங்கில் வந்து ஃபீல்ட் மீட்ரு போட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடா மீட்டர் வந்து அனலாக் மீட்டர்னால உங்களுக்கு அதே லைன் அப்படியே மாட்ட வேண்டாம். ஸ்பீடா மீட்டர் தனியாக லைன் செட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்ரு மட்டும் ஹெட்லைட்டுக்கு வரக்கூடிய லைன், அதாவது ஹெட்லைட் காயிலேருந்து வரக்கூடிய லைனை வந்து ஆர்பிஎம் மீட்டரில் பண்ணிங்கன்னா ஆர்பிஎம் வந்து மீட்ரு ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு ஏறும். அதுமாதிரி ஹெட்லைட் வந்து பார்க்கிங் ப்ரொஜெக்ஷனில் லைட்டு வச்சனால அது வந்து பேட்டரி 4 ஆம்பியர் பேட்டரி சாதா டைமாக பண்ணுறப்போ சாதா பண்ணுறப்போ உங்களுக்கு பேட்டரி இருக்காது. வண்டி லைட்டு வெட்டி வெட்டி அணையும். இப்படி மாற்றி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறம்போது அதிகமான வோல்டேஜ் இருக்கனால பேட்டரி வந்து லைஃப் இருக்கும். லைட்டு வந்து உங்களுக்கு வெட்டி வெட்டி எரியாது. அந்த டெய்லாம்பு பார்த்திங்கன்னா காயில் கரண்டில் கொடுத்துருக்கோம். இது வந்து காயில் கரண்டில் எரியனால ஹெட்லைட் மட்டும் டிசி ஆகும், மற்றதெல்லாம் ஏசியே ஒர்க் ஆகும். பைப் பின்டிலே போட்டு லைனை வந்து நம்ம ஏசி டிசாட்டு லைனை பிரிச்சுருக்கோம். ஆர்எக்ஸன் இருக்குது. இப்படி லைனை பிரிக்கிறதுனால பேட்டரி சப்போர்ட்டு வீக்காக இருந்தால் கூட உங்களுக்கு ஹெட்லைட் வந்து நல்லா பிரைட்டாக எரியும். அதுமாதிரி இந்த வண்டில் வந்து ஃபீல் கேஜும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபீல் கேஜும் வந்து ரெடி பண்ணி ஃபீல் கேஜும் நல்லா கரெக்டாக ஒர்க்கிங் ஆகுது. தேங்க்ஸ் நண்பர்களே.